ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஜூரி இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக் பற்றி தாங்க வந்து பார்க்க போகிறோம். நம்ம இந்தியா பண்ண ஒரு விஷயத்துக்கு ஒரு ஃபாரின் கண்ட்ரிகிட்ட இருந்து ஒரு சில கிரிட்டிசிசம் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம டிஃபென்ஸில் பண்ணுற ஒரு விஷயத்துக்கு, ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு வந்து சைனா வந்து பார்த்திங்கன்னா அகெயின்ஸ்டாக ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா அக்னி 5 மிசைலோட டெஸ்ட்டை வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து பண்ண போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 8th கட்ட சோதனை. ஆல்ரெடி வந்து 7 சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த 8th கட்ட சோதனை வந்து இந்த மாதம் இறுதியில் வந்து நடக்கும், அதான் இந்த செப்டம்பர் மந்த் லாஸ்ட்டில் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இதுக்கு வந்து சைனா வந்து பல்வேறு எதிர்ப்புகள் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அன்அகாடமி யூபிஎஸ்சி அஸ்பிரன்ஸ் காண்டி நிறைய சீரீஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ அது எல்லாமே யூபிஎஸ்சி அஸ்பிரன்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கு. ஸோ அன்அகாடமி யூபிஎஸ்சி மெகா காம்பேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெகா காம்பேக்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 19th செப்டம்பரில் வந்து 11 AM, அதான் இன்னைக்கு காலையில் 11 மணிக்கிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஒரு காம்பேட்டோட நோக்கம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குவிஸ் மாதிரி 60 questions வந்து கேட்குறாங்க. 60 minutes வந்து 56 questions வந்து கேட்குறாங்க. அந்த questionsக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஆன்சர் பண்ணுங்க. எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எப்படிலாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்காண்டி தான் இந்த ஒரு காம்பேட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த குவிஸில் வந்து கரெக்டாக நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஸ்காலர்ஷிப் வந்து இருக்குது. ஏன்னா அன்அகாடமி நிறைய யூபிஎஸ்சி கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நிறைய ஃபுல் லென்த் டெஸ்ட், மார்க் டெஸ்ட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான சீரீஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதிலலாம் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 crore+ அதுக்கும் மேலே வந்து ஒர்த்தான ஒரு ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து இவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் ஒரு யூபிஎஸ்சி அஸ்பிரண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் எல்லாமே வந்து இவங்களே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அன்அகாடமி கண்டக்ட் பண்ணுற கிளாஸஸ்லாம் வந்து நீங்கள் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸை என்னோட வீடியோக்கெல்லாம் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி கான்டாக்ட் பண்ணி படிங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிளாஸஸ்லாம் ஜாயின் பண்ணும்போது Indru10 அப்படின்ற ஸ்பெஷல் கோடை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த கோடை வந்து யூஸ் பண்ணுங்கள், மறக்காம யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டாப்பிக்குள்ளே வந்து வருவோம். ஆல்ரெடி இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா Agni 1, Agni 2, Agni 3, Agni 4 மிசைல்ஸ் எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Agni 5 மிசைலோட டெஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 8th வந்து பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 8th கட்ட சோதனை. இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா 7 tests வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இதுக்கான டெஸ்ட் வந்து 2012 ஆரம்பிச்சு 2018 3 tests வரைக்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கோவிட் பேண்டமிக் சுச்சுவேஷனால் இது வந்து லேட் ஆகி டிலே ஆகி இப்போ வந்து இதுக்கான 8th கட்ட சோதனை வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிருக்குங்க. ஸோ இதெல்லாமே நல்ல விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா Agni 5 மிசைல் வந்து கிட்டத்தட்ட 5000 km ரேஞ்ச் வரைக்கும் போகும். 5000 to 8000 km ரேஞ்ச் வரைக்கும் கூட வந்து போகும். இந்த மாதிரி இதோட கெப்பாசிட்டி, இதோட அட்வான்டேஜ் என்ன எல்லாமே வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா சைனா கிட்டேருந்து கடும் எதிர்ப்பு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. சீனா வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தப்பு, ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. சைனாவோட ஃபாரின் மினிஸ்டரோட ஸ்போக்ஸ் பர்சன் ஜாவோலிஜின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சைனா வந்து இந்த வேர்ல்டு கண்ட்ரிஸ், அதாவது உலக நாடுகள் மத்தியில் அமைதியை வந்து குலைக்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ குறிப்பாக வந்து இந்த இந்தோ பசிபிக் ரீஜியன்லேயே வந்து இந்தியா தான் வந்து அதிகமாக ஆயுதங்களை வாங்கி கூச்சிட்டு வருது. இந்த மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம 4 Agni 4 missiles வரைக்கும் வச்சுருக்கோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது எதையுமே வந்து நம்ம சைனாவோட ரீஜியன் கிழக்கு பகுதியில் வந்து நம்மளால் வந்து அட்டாக் பண்ண முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு. ஆனால் இந்த Agni 5 மிசைல் நம்ம ஈஸியா வந்து சைனாவோட கிழக்கு பகுதியில் எந்த நகரத்தையும் நாளும் ஈஸியா வந்து அட்டாக் பண்ணி அழிக்கக்கூடிய ஒரு திறன் வந்து இந்த Agni 5 மிசைல் கிட்ட வந்து இருக்கு. ஸோ அதனால தான் இந்த மிசைலை வந்து டெஸ்ட் பண்ணும்போதெல்லாம் வந்து இந்த டெஸ்ட்டை வந்து நடக்க விடக்கூடாது, இதை வந்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி வந்து சீன அரசு வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ சைனீஸ் மீடியா ஃபுல்லாமே இதை பற்றின டிபேட் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. அதாவது உலக நாடுகள் மத்தியில் இந்தியா வந்து ஒரு இந்தியா பண்ணுறது வந்து தப்பு அப்படின்னு காட்டுறதுக்காண்டி சைனா வந்து பல்வேறு வேலைகளை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஐநா சபையில் வந்து 1998 ஒரு உத்தரவு வந்து கொண்டு வராங்க. 1172 விதிப்படி அதாவது அணு ஆயுத சோதனை அதிகமாக வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் பரிசோதிக்கிறாங்க, அந்த மாதிரி பரிசோதிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இந்தியாவையும் பாகிஸ்தானையும் வந்து ஐநா சபை வந்து வார்ன் பண்ணியிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க, இந்த ஒரு மிசைல் டெஸ்ட்டை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சைனா தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்தியா வந்து பெருசாக எதுவும் விளக்கம் வந்து கொடுக்கல. ஆனால் பார்த்தீங்கன்னா சைனா வந்து ஒரு பக்கம் பாகிஸ்தானுக்கு அணு ஆயுத சோதனைக்கு எக்கச்சக்கமான சப்போர்ட்டை வந்து கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு தேவையான ப்ராஜெக்ட்ஸ்க்கு கொடுக்குறது, ஃபண்டு கொடுக்குறது எல்லாமே வந்து பண்ணிட்டு வந்துருக்காங்க. ஆனால் ஒரு பக்கம் இந்தியாவை மட்டும் இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ இருக்க சூழ்நிலை இந்தியா சைனா பார்டர் டிஸ்பியூட் வேறு போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி சமயத்தில் இந்த Agni 5 மிசைல் டெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக வந்து பார்க்கப்படுது. ஸோ இதே மாதிரி தான் நம்ம எது வாங்கினாலும் ரஃபேல் போர் விமானங்கள் நம்ம ஃப்ரான்ஸ் கிட்டேருந்து வாங்கும்போது, ஸோ நீங்கள் இந்த மாதிரி வாங்குற தப்பு அந்த மாதிரி தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சைனா வந்து ஒரு டாமினேட் ரோலில் வந்து
இருக்காங்க. ஸோ அதை வந்து அடக்கணும் அப்படின்னு தான் மற்ற நாடுகள் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்றது வந்து தெரியல. ஸோ அக்னிஃபை மிசைல் டெஸ்ட் கம்ப்ளீட் ஆனோடனே நம்ம கண்டிப்பாக அதை பற்றியும் வீடியோ வந்து போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.